எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி, இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். அதோட நமது இன்னொரு யூடியூப் சேனலான தமிழன் கேரியர் யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க நாம விடைக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, தேசிய ஆயுஷ் குழுமத்தின் கீழ் தமிழ்நாட்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நல மையங்களில் காலியாக உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறை மருத்துவ ஆலோசகர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆலோசகர். காலி பெண்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 34 வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ அதுக்கடுத்தாக சம்பளம் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் ஒன்றுக்கு ₹1000 வந்து தராங்க. தினமும் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் வந்து வேலை இருக்கும். வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட் இது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/10/2019. இந்த போஸ்டிங் குறித்து நம்ம ஃபுல் விவரங்களை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படி இல்லை டிப்ளமோ பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஸோ ரைட்டுங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் பதிவு செய்திருக்க வேண்டும். வயது வரம்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 57 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ் ரைட். ஸோ அதுக்கடுத்தாக செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து, அதனுடன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டு என்வலப்பு ₹40 ஸ்டாம்ப் ஒட்டி அதனுடன் இணைத்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேமஸ் அரும்பாக்கம் சென்னை 6106 என்ற முகவரிக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அப்படி இல்லை ஸ்பீடு போஸ்ட்டு மூலமாக 15/10/2019 அவர்களுக்கு கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் வந்து கிடையாது, கட்டணம் எதுவும் கிடையாது, ஃப்ரீதான். தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.